ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து நம்ம யோக வாசிஷ்டம் பார்க்க போகிறோங்க. வழக்கமாக பார்க்கக்கூடிய யோக வாசிஷ்டம் எல்லா பதிவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பதிவு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சிருக்கு. அதில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை, உதயம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அஸ்தமனம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது இரண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எப்பவுமே பிரம்மநிலையில் இருக்கலான்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போ அது நான் நேத்தே படிச்சிட்டேன். ஆக்சுவலாக அது நேரத்துலேருந்து அப்படியே மண்டைக்குள்ளே ஒரு ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே பேசாமல் இருக்கும்போது நம்ம ஒரு கற்பனை எல்லாம் போகும் தெரியுங்களா? ஸோ அந்த கற்பனை எல்லாம் போகும்பொழுது டக்குன்னு இந்த ஒரு யாசனை உனக்கு உதயமாகுது. இந்த உதயம் ஆச்சுனா தான் நீ அடக்கணும்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் அப்படின்னு ஒரு தேவை அப்படிங்கிறது மனசு அடக்கு மனசு அடக்குன்னு பேசாமிறேன். இந்த உதயமே ஆகாமல் உன்னை பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடியும் இல்லை, ஏன் அதை முயற்சி பண்ண மாட்டேங்கிற, ஏன் அந்த யோசனைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு பெருவாரியான எண்ணங்கள். அப்படி கரெக்டாக ஏதாவது யோசனை வரும்போது சம்மட்டியில் ஒரு அட்டி உதயமாகுது அப்படின்னு பேசாமல் அப்படின்னு நல்ல இம்பேக்ட்டுங்க. இது நான் சொல்கிறது வந்து உண்மையாலுமே உணர்ந்து பார்த்தவர்களுக்கு, இது பயிற்சி பண்ணி பார்த்தவர்களுக்கு என்னென்னு தெரியும். இது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவில் ஒரு வார்த்தை தான், பாருங்களேன் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு சொல்லி. ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அதை வந்து வசிஷ்டர் ராமருக்கு சொல்லிகிட்ருக்கார். அப்போது சொல்லி முடிச்சோடனே கிருஷ்ணர் வந்து சில நொடி பொழுது வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். அமைதியாக இருக்கும் பொழுது அர்ஜுனர் தயாராகிட்டு, நீங்கள் சொல்கிறபடியே நான் இது பண்ணிடுறேன், ஸோ எனக்கு இப்போது மனசில் இருக்கக்கூடிய அந்த விகாரங்கள் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து போர் புரிஞ்சு அந்த மற்றவங்களை எல்லாத்தையும் வெல்லக்கூடியதாக அந்த காலம் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு தொடர்ச்சியாக அப்படி சொல்லிகிட்டே இருக்கார் வசிஷ்டர். என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த அர்ஜுனன் அந்த நிலைப்பாட்டில் இருந்தானோ ராமா அதே நிலைப்பாட்டில் தான் நீயும் இருக்கணும். நீ சந்நியாசத்தை மேற்கொள்ளு, இந்த இடத்துல சந்நியாசத்தை மேற்கொள்ளு அப்படின்னு சொன்னால் இது வெள்ளை உடுத்தியோ இல்லை காவி உடுத்தியோ காட்டுக்கு போன்னு சொல்லலை. மனதில் எந்த விதமான விகாரங்களும் இல்லாமல் உன்னுடைய கடமையை நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. செய்யக்கூடிய கடமைகளில் எந்த விதமான பிடிப்புகளும் அது இந்த இது செஞ்சால் இது நடக்கும்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை விட்டுரு. கடமையை நீ செய், நடக்கிறது என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம், நல்லதடியே நடக்கும்னு நினச்சி நீ பாட்டுக்கு செஞ்சுட்டே இரு. ஆனால் அது வந்து இப்படி தான் நடக்கணும், ஐயோ இது இது அது மேலே பற்று வைக்கிறதோ அது நடக்கலைன்னா வருத்தப்படுவதோ இதெல்லாம் வச்சுக்காத. ஸோ இதுக்கு பேர் தான் சந்யாசம். அப்போ இது மேலே பற்று இல்லாதவர்களுக்கு பேரே சன்னியாசிகள் இல்லையா? அப்போ இது போல் இருக்கக்கூடிய அந்த சன்னியாசத்தை மேற்கொண்டு உன்னுடைய கடமைகளை நீ பாட்டுக்கு சராசரியாக செஞ்சுக்கிட்டே இரு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எது என்றைக்கும் நிலச்சிருக்கக்கூடியதோ, எல்லாமாவும் தானாகவே இருக்கக்கூடியதோ, அதற்கு பேரே ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கேயோ நம்மளை அடைய முடியாத அளவுக்கு எங்கேயோ பயங்கர தூரமாக இருக்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் சொல்லப்போனால் உன்னோடைய மனசுக்கு பின்னாடி தான் அது இருக்குது. அதை அடையிறது ரொம்ப சுலபம். நீ கொஞ்சம் அதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறது எடுத்த அப்படின்னு சொன்னால் போதும். இது எப்படி, எந்த விதமான எண்ணங்களும் உனக்கு ஒருபொழுதும் எழாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீ இருந்தேனாலே போதும், இந்த மனசை அடக்கி இந்த ஆன்மாங்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக நீ வந்து அதை தெரிஞ்சுக்கல. இதுக்கு ஒன்றும் பெரிய மெனக்கெட்டோ இல்லை, அது எங்கேயோ இருக்குங்க, அதெல்லாம் நம்மளால கிடைக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது கிடையவே கிடையாது. இந்த ஆன்மாவனுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம், சித்து. அது என்ன, அனைத்தும் அறிந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த உலகத்தில் நீ வந்து உரு உள்ளது உரு அற்றுது அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த ஆன்மஸ்வரூபம் தான், இந்த சித் ஸ்வரூபம் தான். அதுக்குன்னு அதுக்குன்னு உண்டான அறிவு இருக்குது, அதுக்குன்னு உண்டான அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அமைப்பை தள்ளி பார்த்துட்டேன்னா அந்த அறிவானது என்ன, அந்த ஆன்மாவாக இருக்கும். அந்த ஆன்மசோதி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் சுத்தமாகவே கிடையாது. ஒரு விசாரணை செய்யாமல், ஆத்ம விசாரணை செய்யாமல் அஞ்ஞானத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் இந்த உலகம் அப்படின்னு தெரியும். இது அது இது இது இதுன்னு சொல்லிவிட்டு அவன் படிச்சு சுற்றிக்கிட்டே இருப்பான். விசாரணை செய்து உண்மையை உணர்ந்த பின் அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும், எல்லாமே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கே உதயம் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர்கள்ட்ட கிடையாது. இதுவே சமாதி அடையக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், சமாதி அடையணும்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுடைய காரியங்கள் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். மனசில் எந்த விதமான எண்ணங்கள் எழாமல், அப்படியே எண்ணம் எழுதாலும் சரி சரி, ஏன்னா ஒரு காரியம் செய்யணும் நம்மகிட்ட ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க திருப்பி பேசணும்னா மனசில் எண்ணங்கள் அப்படிங்கிறது எழத்தான் செய்யும். எழும்பொழுதும் அதன் மேல் பிடிப்போ பற்றோ இல்லாமல் நம்மளுடைய காரியத்தை நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான, அதிலிருந்து அது ஒரு கர்மமாகவே கருதப்படாது. அதிலிருந்து வரக்கூடிய பலாபலன்கள் நம்மளை பாதிப்பது இல்லை. இந்த ஒரு நிலை அடைந்தவர்களுக்கு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்காது. டியூவாலிட்டி அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சாரி, துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டியூவாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்காது. ஏன், எல்லாத்தையும் ஆன்மாவாக பார்க்கக்கூடிய தன்மை அவர்கள்கிட்ட மேலோங்கி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இவர்களுக்கு இந்த சித்தனுடைய தன்மைகள், ஸோ இதெல்லாமே அது விளையாடுற ஒரு விளையாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி
உரு மாறி இருக்குது, அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அது உரு மாறி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நானும் அது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்படி சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இந்த பிரம்மம்னு சொல்கிறோம், ஆன்மான்னு சொல்கிறோம், சித்துன்னு சொல்கிறோம், இதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்களின் படி தான் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த பிரம்மத்தினுடைய நிலை, எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய நிலை அப்படிங்கிறது வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத, வார்த்தைகளுக்கு உட்படுத்த முடியாத ஒரு விஷயம். அது என்ன, அதை வந்து மனதால் இன்னொருத்தருக்கு உணர்த்தி காட்டவும் முடியாது. அது நம்மளாக அந்த இடத்துல இருந்து அனுபவித்து பார்த்தா அப்படின்னுங்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்போது கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், உபதேசங்கள், சச்சங்கங்கள் எல்லாமே அந்த பிரம்மத்தை சுட்டி காட்டுவதற்காக சொல்லப்பட்ட ரொம்ப அற்பமான வார்த்தைகள் சொல்லி சொல்லக்கூடியது தான். நீ எப்போ அந்த எண்ணமற்ற நிலையில் இருந்து முழுமையாக நீயே அந்த பிரம்மத்தை உணர்ந்து பார்க்குறாயோ, அது வரைக்கும் அதனுடைய முழுமையான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார், மனம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த மூணு முழுசும் அழிஞ்சு ஒரு நிலையில் சுத்த சாமானிய நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நிலையில் மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கேட்குறார். அப்புறம் வசிஷ்டர் சொல்கிறார், அப்போ எல்லாமே பிரம்மம் தான். வசிஷ்டருக்கு அநியாயத்துக்கு பொறுமைங்க, உண்மையிலுமே ஒரே கேள்வியை அவர் வேறு வேறு மாடுலேஷனில் ராமர் கேட்டுக்கிட்டே இருக்கார், பொறுமையாக சொல்லிகிட்டே இருக்கார், பரவாயில்ல, கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான், நீ பார்க்கக்கூடியது உணரக்கூடியதுங்கிறது எல்லாமே பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தினுடைய தன்மை அததற்கு ஏற்றாற் போல் மாற்றிருக்கு. ஒரு ஒரு சத்தத்தில் சத்தமாக அந்த பிரம்மம் இருக்குது, ஒரு ருசியில் ருசியாக அந்த பிரம்மம் இருக்குது, பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளில் பஞ்சபூதமாக அந்த பிரம்மத்தினுடைய தன்மை இருக்குது. அதே போல தான் மனதினுடைய தன்மை, மனம் அப்படின்னு ஒரு உருவம் எடுக்கும்போது அதனுடைய தன்மை, அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு தன்மை எடுக்கும்போது அதனுடைய தன்மை, அந்தந்த தன்மை தேவைக்கேற்றார் போல் அந்த பிரம்மமானது அந்த இடத்துல அது அப்படி இருக்குது, அவ்வளோதான். அந்த தன்மையை நீக்கிட்டேன்னா அது வெறும் பிரம்மம் தான். அப்போ எல்லாமே பிரம்மமாக அந்த இடத்துல இருக்கக்கூடியது தான். ஒரு கடலில் எப்படி அந்த அலை இருந்துக்கிட்டே இருக்குது, கடல் இருக்குது, கடலில் அலை இருக்குது, அதில் வந்து சுழற்சி இருக்குது, வீழ்ச்சி இருக்குது, இதெல்லாமே நிறைய விஷயங்கள் அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியதில் எந்த விதமான மாறுதல் அப்படிங்கிறது கிடையாது. அதுபோலவே தான் பிரம்மம், முன்னாடி பிற உயிர்கள் இருக்குது, உயிர் அற்ற பொருட்கள் இருக்குது, எல்லாமே பிரம்மத்தினுடைய சுரூபம் தான். அந்த உருவம் அது எடுத்திருக்கு, அவ்வளோதான். அது ஒன்று தேவைக்காக எடுத்திருக்கலாம், இயற்கையினுடைய மாறுதல்கள்னால் அது நடந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதற்குண்டான அந்த சோர்ஸ், அந்த ஆதி எங்கேன்னு பார்க்கும்பொழுது எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய தன்மை தான். அப்போது இப்படிப்பட்ட அந்த சுத்த சாமானிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடையும் பொழுது மனம் அப்படின்னு சொல்லுவதற்குண்டான வேறுபாடு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அதுவே பிரம்மமாகவே முழுசு மாறிடுச்சு, அந்த தன்மையாகவே நீயும் மாறிட்ட. அங்கே எங்கே உனக்கு அந்த ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிற அந்த இடத்துல வருது, அந்த இடத்துல அப்படி எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து பிரம்மமாக தான் இருக்கும். இது எப்படி நீ கேட்குறது அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் இல்லாத பிசாசை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பிசாசு இருக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அனைத்தும் பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் அது இருக்கும்னு. அப்போ ராமர் ஒரு வார்த்தை மறுபடியும் கேட்குறாரு, சரி இந்த உலகம் முழுக்க மாயை தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஸோ எல்லாமே ஒரு கனவு போல தான், நானும் கனவு போல தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க, எனக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து ஒரு அசத்தியமான விஷயம், நிலை இல்லாதது, சத்தியம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாமே இருந்தாலுமே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தீர்க்கமாக இருக்குல்ல, என்னை யாராவது இப்படி தொட்டாங்கன்னா எனக்கு தெரியுதே தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது தீர்க்கமானதாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நடக்குது, இதற்குண்டான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் மறுபடியும் சொல்கிறார், அப்பா நீ பார்க்கக்கூடியது அத்தனையுமே பிரம்மத்தினுடைய தோற்றம் தான், பார்ப்பதற்கு அது உண்மையாக தெரியலாம். நீ வந்து விசாரணை இல்லாமல் ஒரு அஞ்ஞானியாக இருக்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கறது தான் பார்த்தா தெரியுது, எனக்கு தொட்டனால உணர முடியுது, நான் அதை என் கையில் எடுக்க முடியுது, நான் வேறு அது வேறேன்னு எனக்கு தெரியுதேன்னு சொல்கிறது எல்லாமே உனக்கு அந்த விசாரணை இல்லாமல் அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. யார் ஒருத்தவனுக்கு இப்போ நீயே யார் ஒருத்தனுக்கு ஞானம் வாய்க்கப்பட்டுதோ, ஸோ அதற்கு என்ன முன்னாடியே பார்த்த மாதிரி அமைதியாக பேசாமல் உட்காந்துருக்கணும், ஸ்டில் இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த டைம் வரும்பொழுது அந்த ஞானம் யார் ஒருவனுக்கு வாய்க்கப்படுதோ அவனுக்கு எல்லாமே ஒன்றா தெரியும். அதனால் வரைக்கும் உனக்கு அது வந்து நான் வேறு அது வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அந்த ஞானம் அப்படிங்கிறது எந்த நொடிப்பொழுதில் உனக்கு வாய்க்கப்படுதோ அந்த நொடியிலிருந்து அது எல்லாமே ஒரே தன்மை தான், அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். கனவு வரும்பொழுது கனவு காலம் வரைக்கும் அந்த கனவு நிஜம்,
கனவு முடிச்சது உனக்கு அது பொய்னு தெரியும். அந்த கனவில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த கனவு அப்படிங்கிறது நிஜம்தான். அதுபோல தான் இந்த சித் ஸ்வரூபமாகிய அந்த எல்லாமே இருக்கக்கூடிய அந்த அறிவு, ஆன்மா, பிரம்மம், ஸோ இது எல்லாமே எல்லாமாவுமே இருக்குது. உனக்கு அதை இன்னும் சரியாக பார்க்குறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரியல, அவ்வளோதான். உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே அந்த தோற்றங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. உன்னோட எண்ணங்களை மாற்றினா அந்த தோற்றம் மாறிடும். ஒருவேளை உங்களை கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உங்களை கடந்து போகும்பொழுதும் கூட உங்களுக்கு அது மேலே கவனமே இருக்காது. அது இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது இருக்குதுன்னு தெரியுதான்னு கேட்டால் இல்லை. அப்போ அது இருக்கிறதும் இல்லாததும் ஒரே தன்மை தான். அப்போ உங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குன்னா அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கிறதும் இருக்காததும் மாறும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த தோற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க, கொஞ்சம் நேரத்தில் தேவை மாறிடுச்சு, அது நல்லா இல்லைங்க, இது வேண்டாங்க, இதெல்லாம் எதை பொறுத்து மாறுது? நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து. அப்போது ஒரு விதை எப்படியோ அதே போல தான் இந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வர்றது. அப்போ இந்த பாவனைகள் எல்லாமே வந்து எப்படி வந்தது? இந்த நெருப்புன்னு தொட்டால் எனக்கு சுடுது, தண்ணின்னு தொட்டால் எனக்கு குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இந்த பாவனைகள்லாம் எப்படி வந்தது? இது நல்லது, இது கெட்டது, அது சரி, இது தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த பாவனைகள் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால், ஆதி காலம், எந்த ஆதி, நம்ம முதற் பிறப்பு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஆதி காலத்தில் ஒரு உணர்வை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெஜிஸ்டர் பண்ணின அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து அடுத்தடுத்த பிறவிகளில் அப்படி நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாவனைகள் அப்படிங்கிறது மாறணும். இந்த பாவனைகள் அப்படிங்கிறது அழுத்தமாக உன் மேலே ரெஜிஸ்டர் ஆனது ஒரே காரணத்தினால தான் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆணித்தனமான எண்ணம் அப்படிங்கிறது உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அது மாறும்பொழுது இதெல்லாம் சரி, இதெல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் ஒன்று தன்மை வரும்பொழுது எதுவுமே உன்னை பாதிக்காது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இந்த பாவனையினுடைய தன்மை ஒரு விசித்திரமான ஒரு தன்மை. ஒரு நொடிப்பொழுது ஒரு கல்பகாலமாக காட்டும், மிகுந்த பெரிய ஒரு கல்பகாலத்தை ஒரு நொடிப்பொழுதாக காட்டும். இந்த மொத்த அண்ட சராசரத்தையும் ஒரே நொடிப்பொழுதில், இது இவ்வளோதான், இந்த உலகத்தை பற்றி எனக்கு தெரியாதாங்க, இந்த டைலாக்லாம் பேசியிருப்போம் தெரியுமா, நமக்கு உண்மையிலுமே தெரியுமா, ஆனால் தெரிஞ்ச மாதிரி நம்மளை பேசுகிறோம். ஒரே நொடிப்பொழுதில் இந்த மொத்த அண்ட சராசரத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கால்குலேட் பண்ண வச்சுரும். ஸோ இந்த பாவனையினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசித்திரமான இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இந்த கற்பனை அப்படிங்கிறது எழுந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு நடக்கும்பொழுது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், படைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எதுவுமே நடக்காமல் இப்போ சாம அமைதியே இருக்கும்போது அதை என்ன சொல்கிறோம், பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளோட எண்ணங்களாகவே எடுத்துக்குமே, எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது, நமக்கு அசைவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, பிறப்புங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்மளுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த உருவாக்கம் அப்படிங்கிறது. எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அழிவு நடந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த தன்மைகள் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வெறும் ஒரு தோற்றம் தான். இந்த பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடியதே வெறும் ஒரு கற்பனை, வெறும் ஒரு தோற்றம் மட்டும்தான். இந்த தோற்றம் என்னென்னா பயங்கர அபரிமிதமாக போய் உன்னால் அதுக்குண்டான அந்த ஒரு விளக்கமே கொடுக்க முடியாது. இவ்வளோ ஆச்சரியமாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி உன்னை சுற்றி பார்த்தேனே, இந்த உலகத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வடகோடியில் நீரினுடைய தன்மை குளுமையாக இருக்கிறது, ஆனால் வடகோடியில் போனேன்னு நீர் சுடும் அப்படிங்கிறார். கிளேஷியர்ஸை பற்றி பேசுகிறாருங்க. ஸோ இந்த ஜப்பானில் போன அந்த ஹீட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளேஷியர்ஸ் பற்றி பேசுகிறாருங்க. கிளேஷியர் தான் நினைக்கிறதுக்கு பேர். ஸோ தண்ணி சுடும் அப்படிங்கிறார். கல்லுக்கு நடுவில் உன்னால் தங்கத்தை பார்க்க முடியும். கல்ப விருட்சம், இந்திரன்கிட்ட இருக்கக்கூடியன்னு சொல்லக்கூடிய அந்த கல்ப விருட்சம், கேட்கக்கூடிய செல்வமெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய கல்ப விருட்சம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாறைக்கு நடுவில் தேரை இருக்கிறத கூட பார்க்குறோம். சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடியது, சந்திரனுடைய அந்த ஒளி பட்டோன்னா அதிலிருந்து நீர் உமிழுமாமா, அந்த கல்லுக்குள்ளேருந்து தண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்குமாமா, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது மட்டும் இல்லை, இன்னும் அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறார். சூட்சமமாக இருக்கக்கூடிய, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் உணர்வுகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், சூட்சமமாக இருக்கக்கூடிய சங்கல்பங்கள், தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையின்பால் உன்னுடைய உடலில் தூளமாக உன்னால் உணர முடியுது. இதெல்லாம் வெறும் பாவனைகள், இதெல்லாம் வெறும் தோற்றம், இது உண்மை கிடையாது அப்படிங்கிறார் வசிஷ்டர். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கார். காலம், தேசம், கிரியை இப்படிங்கிறதுக்கு பொறுத்து இந்த உலகத்தில் பல மிஸ்டீரியஸான நிறைய ஒரு ஆச்சரியத்திற்கு உட்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அசத்தியமாகிறது சத்தியமாகவும், சத்தியமானது அசத்தியமாகவுமே இந்த உலகம் பார்த்தே பழகிடுச்சு. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இதற்கு காரணம் என்ன? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திடமான பாவனை, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ நம்பிட்ட. இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை முதல்ல ஒரு வார்த்தை, ஒரு முத வார்த்தை என்ன சொன்னார், நீ யோசிக்கக்கூடிய அந்த பிரம்மம் அப்படிங்கிறது, உன்னுடைய ஆன்மாங்கிறது ஏதோ எட்டாக்கணி போல் எங்கேயோல்லாம் கிடையாது, உனக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நீ என்ன நம்பிட்ட, இந்த ஆன்மாவை நான் எங்கே இங்கே போய் கடவுளை எங்கேயும் போய் பிடிக்கிறது இவ்வளோ தூரங்க, அதெல்லாம் இவ்வளோ கஷ்டம், திடபாவம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துடுச்சு, எனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் அது அதை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறார்.
பிடிச்சவர் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா. ஒருவேளை நம்மளும் அதான் பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கும் தெரியுமா இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அழகாக விளக்கி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் நான் படிச்சிட்டேன். பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதில்ல, ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லியிருக்கார். அது என்னங்க இப்படியெல்லாம் எப்படிங்க கதை யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புராணத்துலேருந்து ஒரு கதை எடுத்து சொல்கிறார். ஸோ அந்த கதையை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க இன்றைக்கு உண்டான பதிவு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டப்பானி. நன்றி.